பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்த ஜனாதிபதி ரணில். இலங்கைக்கு கிடைக்கும் பணத்தில் 40% கொள்ளையிடப்படுகிறது, உலக வங்கி கூறியதாக மத்தும பண்டார தகவல். மே வன்முறை தொடர்பில் ராஜபக்சவினருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. இலங்கை அரசியல்வாதிகளின் முகங்களில் கரிகை பூசிய அமெரிக்காவின் உயர் அதிகாரி. ராஜபக்ச கும்பலுடன் இணைந்து ரணில் மக்களை அடக்குகிறார், ஜோசப் ஸ்டான்லின் தகவல். போதையில் சகோதரியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய சகோதரன் சாட்சியம் அளித்துவிட்டு உயிரை மாய்த்த 20 வயது பெண் யாழில் சம்பவம். 12 மணி நேரமாக அதிகரிக்கப் போகும் மின்வெட்டு, வெளியாகி அறிவித்தல். விபத்துக்குள்ளாகிய வாகனம், பெண்ணொருவர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். இனி தொடர்ந்து விரிவான செய்திகளோடு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்று சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின்போது குறுகிய கால கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் கோட்டபாய ராஜபக்சவிடம் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்டறிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பு கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கிடைக்கும் பணத்தில் 40% கொள்ளையிடப்படுவதாக உலக வங்கி கூறுகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். கினிகத்தேன நகரில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மஸ்கலியா தொகுதியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். டிஎஸ் சேனநாயக்க, டட்லி சேனநாயக்க, ஜெயஹா ஜெயவர்த்தன, ரணசிங்க பிரேமதாச, பண்டாரநாயக்க, ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க போன்றவர்கள் தமது ஆட்சியின் போது மக்கள் பணத்தை கொள்ளையிடவில்லை. ராஜபக்ச குடும்பமே நாட்டுக்கு இந்த அழிவை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திரத்துக்கு பின்னர் எமது நாடு பயங்கரமான இடத்தில் உள்ளது. மக்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, மருத்துவமனைகளில் மருந்து இல்லை, பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் செல்ல வழியில்லை, நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே இலங்கை மத்திய வங்கியில் கொள்ளையிட்டார் என கூறியவர்களே தற்போது அவருடன் இருக்கின்றனர். ரணிலுடன் ஒன்றாக அமர முடியாது என கூறிய தினேஷ் குணவர்த்தன தற்போது ஒன்றாக அமர்ந்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுனவின் திருடர்களுடன் இணைந்து செல்கிறார். அவரால் அவர்களுடன் ஒன்றாக இணைந்து செல்ல முடியாது. ரணில் விக்ரமசிங்கே வரிசைகளை இல்லாமல் செய்துள்ளதாக கூறுகிறார். வரிசைகள் முடியவில்லை, எரிபொருளை கொள்வனவு செய்ய பணமில்லை என்பதே பிரச்சினை எனவும் ரஞ்சித் மத்ம பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் அரச பயங்கரவாதத்தை கையில் எடுத்து செயற்பட்ட ராஜபக்சவினர் மற்றும் வன்முறை குழுக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என தான் கேள்வி எழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நடிகை தாவித் அபேவர்த்தனவின் நலன் அறிய சென்று அவரை பார்த்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரச பயங்கரவாதத்தை கையில் எடுத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் தாவித் அபேவர்த்தன போன்ற கலைஞர்கள் இளைஞரையோ கைது செய்து தனது மிலேச்சத்தனத்தை வெளிக்காட்டி வருகிறது. தாம் நம்பிக்கை கொண்டுள்ள ஜனநாயக கொள்கைக்காக குரல் கொடுக்கும் உரிமையை அரசாங்கமோ அல்லது வேறு தரப்பினரோ மீற முடியாது. மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை எந்த வகையிலும் இடமளிக்க முடியாது. அதற்கு எதிராக எதிர்க்கட்சி நிபந்தனை இன்று குரல் கொடுக்கும் எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்காவின் உயர்நிலை அதிகாரியான சமந்தா பவர் வயல் நிலங்களை சென்று பார்வையிட்டதுடன் அங்கு விவசாயிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளது. சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்தின் நிர்வாகி சமந்தா பவர் ஜாகிரவில் உள்ள வயல் நிலங்களில் விவசாயிகளை சந்தித்து விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகள் குழுவுடனான கலந்துரையாடலின் போது விவசாய பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்திய சமந்தா பவர் நாட்டில் வழங்கப்படவுள்ள கடன் சலுகைகளுக்கு மேலதிகமான உதவிகளை வழங்க தீர்மானித்துள்ளார். உர நெருக்கடி, விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், ரசாயன உரங்களை நிறுத்துதல் ஆகியவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை வெளி விவகார அமைச்சின் அதிகாரிகள் குழு ஒன்று கலந்து கொண்டுள்ளது. அமெரிக்க உயரதிகாரி ஒருவர் வயலுக்குள் இறங்கிய புகைப்படங்கள் சர்வதேச ரீதியாக அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் குளிர்வூட்டப்பட்ட அறைகளில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அமெரிக்காவின் உயரதிகாரி ஒருவரின் இவ்வாறான செயற்பாடு பலருக்கு முன்மாதிரியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ஷ கும்பலுடன் இணைந்து போராட்டக்காரர்களை நசுக்குகின்ற வேலையில் ஈடுபடுகிறார் என இலங்கை ஆசிரிய சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டான்லின் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் கைகழுத்து திரட்டு போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். இதற்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுப்போம். மேலும் தமிழ் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் பாதிப்பு காரணமாக தற்போது 46 அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர். சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பாதுகி ஏற்றியவர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ் அரசியல் கைதிகள் தற்போது கொழும்பில் மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் அவர்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு புதுடன ஆதரவை வழங்குகின்றோம். தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பப்பட்டு கைகழுத்து திரட்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவித்த மூத்த சகோதரன் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதனால் மனப்பிரக்திக்கு உள்ளாகிய இளம்பெண் உயிரை மாய்த்துள்ளார். சுன்னாகம் காவல்துறை பிரிவில் வசிக்கும் 20 வயதுடைய இளம்பெண்ணை இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்த இளம்பெண் குரல் பதிவில் நடத்தப்பட்ட பதிவு செய்து நண்பிக்கு அனுப்பிவிட்டு தனது உயிரை மாய்த்துள்ளார். இதுகுறித்து மூத்த சகோதரன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு அளித்த வாக்குமூலத்தில் நடந்தவற்றை ஒப்புக்கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் உள்ளிட்ட உயிர்கொள்ளி போதைப்பொருள் பாவனை இளவயதினர் இடையே அதிகரித்துள்ளதனால் பல்வேறு சமூக பிளவு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 20 தேதிக்கு முன்னர் அனல்மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி நாட்டிற்கு கிடைக்கவில்லை என 10:12 மணித்தான மின் துண்டிப்பை முன்னெடுக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இந்துபர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கூடிய விரைவில் அனல்மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரிகளை கொண்டு வருமாறு கூறினோம். தற்போது இருப்பில் காணப்படும் நிலக்கரி தொகையானது எதிர்வரும் அக்டோபர் 20-25 வரையிலேயே போதுமானது. அதன் பின்னர் மின் உற்பத்தியை முன்னெடுப்பதற்கு கட்டாயமாக நிலக்கரிகள் கொண்டுவரப்பட வேண்டும். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் வலிப்பூச்சி குறைப்படுதல் போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் மின் துண்டிப்பு நேரமானது 10 அல்லது 12 மணி காலங்களில் நீடிக்கக்கூடும் என ரஞ்சித் இந்து வரக் சுட்டிக்காட்டியுள்ளார். கேப்பட்டிப்பொள பேலன்குள பிரதேசத்தில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளதாக கேப்பட்டிப்பொள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தின்போது வாகனத்தில் பயணித்த 7 பேர் காயமடைந்து வெளிப்படை ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் ஆபத்தான நிலையில் இருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குருநாக்கல் ரிதிகம பிரதேசத்தில் வசிக்கும் 65 வயதுடைய பெண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஹக்கும்பர்ன பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று கொண்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாகனத்தின் சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டமையே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கபடிப்புல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.